அகமதாபாத்ல குஜராத்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி, அந்த ஸ்டேடியம் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் நடக்குது. இங்க நம்ம வேலு சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு இருக்க, அந்த மாடியில் அமைச்சா பார்க்கறது நல்லது, தப்பு இல்லை. அதுல போட்டி நடக்கிற பல முறை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு, பாகிஸ்தான் தோத்துருக்கு, பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கு, இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு, அல்லது இப்படி பல வெற்றி தோல்வி சகஜம். விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும். அப்ப நேத்து நடந்த போட்டியில ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் அவுட் ஆகி பெவிலியனுக்கு போறார் பேட் எடுத்துக்கிட்டு. அவர் பெவிலியனுக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற சங்கிகள்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டிருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கா? இருக்கு. என்ன மூளை இருக்கு? எதை எடுத்தாலும் அது வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணணும் அங்கிருந்து. ஆனா நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்களை பொறுத்த வரையில ரொம்ப அவங்க மரியாதையை நடத்துறாங்க. வெற்றி தோல்வி பிரச்சனை ஆகவே எந்த பிரச்சனை எடுத்தாலும் அது வெறுப்பிரச்சாரம் பண்ணக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய இந்திய இந்த பாஜக மோடி என்பவர் இஸ்ரேலு பக்கம் ஆதரவாக நிற்கிறார். இன்னைக்கு யாராவது நீங்க வீட்டுக்கு திரும்பி சென்ற பிறகு நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல வீடியோவை நீங்க வந்து ஏதாவது டிவி திருப்பி பாருங்க. லண்டன்ல பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம், லட்சக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும். லண்டன்ல ஆர்ப்பாட்டம், பிரான்ஸ்ல ஆர்ப்பாட்டம், ஜெர்மனியில ஆர்ப்பாட்டம், அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம், உலக எல்லா நாளும் எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது? இஸ்ரேலே பாலஸ்தீன மக்களை ஒழிக்காதே, கொல்லாதே, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்காதே, ஆக்கிரமித்த பதில் நீ வெளியேற வேண்டும் என்று உலகமே கண்டிக்கின்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்பவர்களே, இத்தகைய ஆக்கிரமிப்பு வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. உங்களுக்கு தெரியாதல்ல, 1940களில் அமெரிக்க அரசாங்கம் அந்த வியட்நாமை கைப்பற்றி அதை வட வியட்நாம் வெற்றி பெற்ற போது தெற்கு வியட்நாமை பிரித்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து படையெடுத்து ஆக்கிரமி வச்சிருந்தான். ஆனால் சின்னஞ்சிறியாளர் வியட்நாம் என்பது அந்த வல்லரசர் அமெரிக்காவை தோற்கடித்து வியட்நாம் விடுதலை பெற்றதே உலக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். வியட்நாம் மட்டுமா, அடுத்து கியூபாங்க, ஒரு 1.5 கோடி தான் மக்கள் தொகை. அமெரிக்காவுக்கு 90 மைலுக்கு பக்கத்தில் இருக்கு. பக்கத்துக்கு அந்த கியூபாவுக்கு உலக நாடுகள் கியூபாவுக்கு அரிசி கொடுக்கூடாது, பால் கொடுக்கூடாது, மருந்து கொடுக்கூடாது, இது போல ஏற்றுமதி பண்ணக்கூடாது, கியூபாவில் இறக்குமதி பண்ணக்கூடாது என்று கியூபாவை அதை கழுத்தெழுத்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அமெரிக்கா எடுத்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் மேற்கேசிய நாடுகளில் அடியாளாக விளங்கக்கூடிய அந்த இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு மோசமாக அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது. இன்று உலக நாடுகள் முழுவதும் குரல் கொடுத்த பிறகுதான் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த காசா பகுதியிலேருந்து பாலஸ்தீனுக்கு வெளியேறணும். 30 லட்சம் பேர் இருக்காங்க அந்த பகுதியில். வெளியேறினா நாங்கள் வந்து கொண்டுடுவோன்னு சொல்லி இஸ்ரேல் முயற்சிக்கிற போது உலக நாடுகள் கண்ட ஏக்கத்திற்கு பிறகு தோழர்களே, இஸ்ரேல் தன்னுடைய தாக்கு நிறுத்தியிருக்கிறது.